பாசத் தலைவருக்கு பாராட்டு விழா நடத்திய திரைத்துறையினர் இன்று வெற்றி திருமகளிடம் வேண்டுதல் பேரணி நடத்தினர். கோரிக்கைகள் பத்தாக இருந்தபோதும் பேரணியின் உண்மையான நோக்கம் கடந்த ஆட்சியில் திரைப்படத்துறை எதிர்கண்ட பல்வேறு தலையீடுகள் இப்போது இல்லை என்றும் அதற்கு முதல்வர் ஜெயலலிதாவை பாராட்டி நன்றி கூறுவதுமே அடிப்படை உள்நோக்கமாக இருந்தது. இந்த அம்மாவுடைய இந்த 2.5 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு சினிமா இன்று ஒரு சுதந்திர காற்றை சுவாசிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த 3 ஆண்டுகள் தான் தமிழ் சினிமா ஆரம்பித்த அந்த 85 வருட காலகட்டத்தில் 160 படங்களுக்கு மேலே படங்கள் தயாரிக்கப்பட்டது இந்த 3 ஆண்டுகள் காலத்தில் தான். இந்த வருஷத்தையும் சேர்த்து இந்த வருஷம் 200 படம் கூட வந்துடும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இவ்வளோ படங்களில் அந்த 200 படங்களில் சின்ன படங்கள்னு பார்த்தீங்கன்னா 180-190 படங்கள். இவ்வளோ சின்ன படங்கள் எடுக்கிறதுக்கு காரணம் அரசு திரைத்துறைக்கு கொடுக்குற சலுகைகளும் திரைத்துறை மேலே அரசு வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு ஆதரவு, திரைத்துறை கொடுக்குற ஒரு ஆதரவு தான் காரணம். அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் இந்த இவ்வளோ பெரிய ஊர்வலம். நாங்கள் ஒட்டுமொத்த திரைத்தொழிலாளர்களும் இன்றைக்கி நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். அதுக்கு காரணம் நீங்கம்மா, உங்களுக்கு எங்கள் நன்றின்னு சொல்கிறதுக்காக அந்த நன்றி தெரிவிக்கிற தீர்மானமாக தான் அந்த ஊர்வலத்தை நாங்கள் நடத்துகிறோம். மகிழ்ச்சியின் வெளிப்பாடுகள் கோரிக்கை பேரணியை இப்படி மகிழ்ச்சி பேரணியாக மாற்றியுள்ளது. பிரேம்ராஜுடன் சேக்பரீத், ரெட்பிக்ஸ் நியூஸ்.